கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் ஒன்று மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு தரம் ஒன்றுக்கான தமிழ் பாடத்தின கற்றுக்கு இங்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே உங்களுடைய தமிழ் பாடத்துல நிறைய பகுதிகள் நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப அதன் தொடர்ச்சியை பார்க்க போறோம். உங்களோட பாடசாலை புத்தகம் வாசிப்பு புத்தகத்தை எடுத்து வச்சிருங்க, அதுல இருக்கிற தொடர்ச்சிய பார்ப்போம். சரி, போன வகுப்புல நாங்க படிச்சது இதுதான், மிருகங்கள் பறவைகள் என்ற ஒலி, அதாவது சத்தம் பாட்டம், அதை எப்படி சொல்றது வந்து இதுல படிச்சோம். இப்ப நீங்க இதுல இருந்து உங்களோட புத்தகத்துல எடுங்க. இதுக்கு பிறகு வர பாடங்களை இன்றைக்கு பார்ப்போம். இதுல போன வகுப்புல என்ன பார்த்தோம், நாய் குரைக்கும், காகம் கரையும், ஆடு கத்தும், குருவி கீச்சிடும், பூனை சீறும், குயில் கூவும், வண்டு இரையும். இதுதான் சத்தங்கள். அதே மாதிரி இன்றைக்கு அடுத்தது பார்க்க போறோம், எட்டாவது பாடம் நிறங்கள். இப்ப உங்களோட புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்க வாசிக்கும் போது நீங்களும் சேர்ந்து வாசிங்க. இதுல பாருங்க, நிறங்கள்ல முதலாவது இது என்ன பறவை, இது வந்து காகம். அப்ப இதுல பாருங்க, காகம் கருப்பு நிறம். நிறங்களுக்கு சாதாரணமா உங்களுக்கு இயற்கையில் உள்ளது நாங்க காணக்கூடியதையே உதாரணமா சொல்லி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதுல கருப்பு நிறம் என்னும் போது காகம் வருது. ரெண்டாவது பாருங்க, இது என்ன, வானம். அப்ப இங்க வானம் நீல நிறம், வானம் வெல்லும் போது அது சாதாரணமா நீல நிறமா இருக்கும். ஆகவே வானம் நீல நிறம். மூன்றாவது இது என்ன, கிளி. இங்க கிளி ஒரு பறவை, ஆகவே இங்க கிளி பச்சை நிறம். கிளியின் சொண்டு சிவப்பு நிறம், ஆனா கிளி பச்சை நிறம் என்று சொல்லுவோம். அப்ப இங்க பச்சை நிறத்துக்கு உதாரணமா உங்களுக்கு கிளி சொல்லப்பட்டிருக்கு. நான்காவது பாப்போம், இது என்ன, மாம்பழம். இங்க மாம்பழம் மஞ்சள் நிறம், உங்களுக்கு மஞ்சள் நிறம் தெரியும், மஞ்சள் நிறத்துல இருக்கிற பழம், உதாரணமா மாம்பழம் தரப்பட்டிருக்கு. ஆகவே மாம்பழம் மஞ்சள் நிறம். அடுத்தது என்ன, இது என்னது, இது வந்து ஒரு காய்கறிகள், காய்கறி வகையில ஒன்று. இது என்ன காய்கறி, கத்தரிக்காய். ஆகவே இங்க கத்தரிக்காய் ஊதா நிறம், ஊதா என்று சொன்னா நாங்க நாவல் என்று சொல்வோம், அத சரியான பெயர் ஊதா. ஆகவே இங்க ஊதா நிறத்துக்கு கத்தரிக்காய் உதாரணமா தரப்பட்டிருக்கு. கத்தரிக்காய் ஊதா நிறம். அடுத்தது இது என்ன, இதுவும் ஒரு காய்கறி வகையில ஒன்று, தக்காளி பழம். இங்க தக்காளி பழம் சிவப்பு நிறம், சிவப்பு நிறம் உங்களுக்கு தெரியும், ஆகவே சிவப்பு நிறத்துக்கு உதாரணமா தக்காளி பழம் தரப்பட்டு இருக்கு.
தக்காளி பழம் சிவப்பு நிறம். அடுத்தது பாருங்க, இது என்ன? பால். இங்க பால் வெள்ளை நிறம். அதே வெள்ளை நிறத்துக்கு பால் உதாரணமா இங்க தரப்பட்டிருக்கு. பால் வெள்ளை நிறம். இப்ப நிறங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு உதாரணமா சொல்லப்பட்டிருக்கு. இதை விட வேறு நிறங்களும் இருக்கு. உங்களுக்கு இந்த உதாரணத்தை விட வேற உதாரணங்களும் தெரிந்திருக்கலாம். நிறங்களை சரியா இனங்கண்டுட்டீங்கன்னா சரி. திரும்ப ஒருக்கா வாசி பார்ப்போம். நீங்களும் சேர்ந்து வாசிங்க. நிறங்கள்ல என்ன பாக்குறோம்? முதலாவது காகம். காகம் கருப்பு நிறம். இரண்டாவது இது வானம். வானம் நீல நிறம். மூன்றாவது இது கிளி. கிளி பச்சை நிறம். நான்காவது இது என்ன? மாம்பழம். மாம்பழம் மஞ்சள் நிறம். ஐந்தாவது இது என்ன? கத்தரிக்காய். கத்தரிக்காய் ஊதா நிறம். ஆறாவது இது என்ன? தக்காளி பழம். தக்காளி பழம் சிவப்பு நிறம். ஏழாவது இது என்ன? பால். பால் வெள்ளை நிறம். சரி, இன்னைக்கு உங்களோட தமிழ் பாடத்துல ஏழு நிறங்கள் படிச்சிட்டோம். அதுல ஏழு நிறங்களுக்கான உதாரணம் உங்களுக்கு தந்திருக்கு. இதை விட வேற நிறைய நிறங்களும் இருக்கு, அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த உதாரணத்தை விட வேற உதாரணங்களும் உங்களுக்கு தெரியும். ஆனா சரியா நிறங்களை நீங்க இனங்கொண்டு கொண்டா சரி. இப்ப நிறங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, உங்களோட புத்தகத்துல ஒரு பாட்டு இருக்கு. இதுக்கு முதல் நிறைய பாட்டுகள் பார்த்தோம். அதே மாதிரி இது என்னத்தை பற்றிய ஒரு பாட்டு? இது பாருங்க, இது என்ன? ஒரு நாய்க்குட்டி. இப்போ உங்களுக்கு தெரியும், நாய்க்குட்டி நாங்க வீட்டுல வளர்க்குற ஒரு செல்லப்பிராணி. உங்களோட வீட்டையும் இப்படி நாய்க்குட்டி இருக்கும். செல்லப்பிராணியா நாங்க அதை அதிகமா வளர்ப்போம். அது எங்களுக்கு நாய்க்குட்டிய பத்தி எங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரியுமே. அதை வச்சு உங்களுக்கு இதுல ஒரு பாட்டு தரப்பட்டிருக்கு. என்ன பாடுன்னு பார்ப்போம். பாருங்க, செல்லக்குட்டி. நாய்க்குட்டிய நாங்க எப்படி சொல்லுவோம்? செல்லக்குட்டி. அப்ப இங்க செல்லக்குட்டி நாய்க்குட்டிய பத்தி என்ன என்ன சொல்லப்படுதுன்னு வாசிச்சு பார்ப்போம். நீங்களும் என்னோட சேர்ந்து வாசிங்க. சரியா? சின்ன சின்ன நாய்க்குட்டி, செல்லமான நாய்க்குட்டி, பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் பாய்ந்து வரும் நாய்க்குட்டி, கொஞ்சம் நானும் பக்கம் வந்தால் கொஞ்சி வரும் நாய்க்குட்டி. இங்க நாய்க்குட்டிய பற்றி ஒரு பாட்டு இருக்கு. இதை நீங்க முதல் சரியா வாசித்து பாருங்க. இனிமே தடவை வாசிப்போம், நீங்களும் சேர்ந்து வாசிங்க. சின்ன சின்ன நாய்க்குட்டி, செல்லமான நாய்க்குட்டி, பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் பாய்ந்து வரும் நாய்க்குட்டி, கொஞ்சம் நானும் பக்கம் வந்தால் கொஞ்சி வரும் நாய்க்குட்டி.
நாய்க்குட்டி வளர்த்துருப்பீங்க, செல்ல பிராணியா வளர்த்து வச்சிருப்பீங்க. அவை உங்களுக்கு நாய்க்குட்டிய பத்தி நல்லா தெரியும். அது ஒரு செல்ல பிராணி. உங்களோட விளையாடக்கூடிய ஒரு பிராணி. சரி, இப்ப இதுல உங்களுக்கு நாய்க்குட்டிய பத்தி ஒரு பாடல் தந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தது ஒரு பாட்டு இருக்கு, அதுவும் என்ன பாட்டுன்னு பார்ப்போம். இந்த பக்கத்தையும் எடுத்து வச்சிருங்க. இதுல பாருங்க, ஒரு படம் இருக்கு. இத பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு பாருங்க. இதுல இருக்கு நிற்கலாம் நிற்கலாம். பாருங்க, உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் இங்க கைய மேல உயர்த்திக்கொண்டு வரிசையா நிக்கிறீங்க. சரி, இப்ப படத்தை பார்த்துட்டோம். இதுல என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். இதையும் நீங்க என்னோட சேர்ந்து வாசிங்க. நிற்கலாம் நிற்கலாம், வட்டமாக நிற்கலாம், கையை தூக்கி நிற்கலாம், கை கோர்த்து நிற்கலாம், குனிந்து நிமிர்ந்து நிற்கலாம், குதித்து குதித்து நிற்கலாம், நிற்கலாம் நிற்கலாம், வரிசையாக நிற்கலாம். இங்க பாருங்க, வட்டமாக, கையை தூக்கி, கை கோர்த்து, குனிந்து நிமிர்ந்து, குதித்து குதித்து, வரிசையாக நிற்கலாம். ஒவ்வொரு செயற்பாடா இது தரப்பட்டிருக்கு. இதை நீங்க சரியா வாசிச்சு பழகினா உங்களுக்கு இலகுவா இருக்கும். இப்ப இன்னொரு தடவை வாசிப்போம். நீங்களும் என்னோடு சேர்ந்து வாசிங்க. நிற்கலாம் நிற்கலாம், வட்டமாக நிற்கலாம், கையை தூக்கி நிற்கலாம், கை கோர்த்து நிற்கலாம், குனிந்து நிமிர்ந்து நிற்கலாம், குதித்து குதித்து நிற்கலாம், நிற்கலாம் நிற்கலாம், வரிசையாக நிற்கலாம். சரியா? இப்ப இன்னைக்கு நிறைய பாடங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப பாப்போம் நிறங்கள்ல. நாங்க இதுல வாசிச்சு படிச்சிட்டோம். இப்ப சொல்லுங்க, நிறங்கள்ல கருப்பு நிறம் என்ன? கருப்பு நிறத்துக்கு என்ன உதாரணம் தந்திருக்கு? காகம். காகம் கருப்பு நிறம். அதே மாதிரி அடுத்தது நீல நிறத்துக்கு என்ன உதாரணம்? வானம். வானம் நீல நிறம். அடுத்தது பச்சை நிறத்துக்கு என்ன உதாரணம்? கிளி. கிளி பச்சை நிறம். வேற என்ன உதாரணம் சொல்லுவீங்க? இலை. இலை சொல்லலாம். அடுத்தது மஞ்சள் நிறத்துக்கு என்ன உதாரணம்? மாம்பழம். மாம்பழம் மஞ்சள் நிறம். அடுத்தது ஊதா நிறத்துக்கு என்ன உதாரணம் சொல்லுவீங்க? கத்தரிக்காய். இங்க கத்தரிக்காய் என்ன? ஒரு காய்கறி வகை. அடுத்த சிவப்பு நிறத்துக்கு என்ன உதாரணம்? தக்காளி பழம். தக்காளி பழம் சிவப்பு நிறம். சிவப்பு நிறத்துக்கு வேற என்ன உதாரணம்? ஆப்பிள் பழம் சொல்லலாம். கிளியின் சொண்டு சிவப்பு நிறம். சில பூக்களும் சிவப்பு நிறத்துல இருக்கு. வெள்ளை நிறத்துக்கு என்ன உதாரணம்? பால். பால் வெள்ளை நிறம். வேற என்ன வெள்ளை நிறத்துக்கு உதாரணம் சொல்லுவீங்க? பல் இருக்கு. பல் வெள்ளை நிறம். அதோட கொக்கு வெள்ளை நிறம்.
उदाहरण तलेमुड़ी पड़ी उदाहरण पाटी सर इनकी उसीपुस्तक नड़चो नायकूट पी और पड़च निकलाम पड़चरक सरिया वासी पड़म इन अंद पिना वे सर नी सर इन कमान विना वे सरवी सर इसी वासी पाट इन उूल पुस्तक सब पायच सरी इंगूल कई वचन पकपचियानूल पापम इतना उंगूल पुस्तक वकुप पड़ी पढ़ पा वासी पड़चम कल काल कल कुल उदारण पड़ी साधारण वासी मटम अंद पड़ वचरकोण सरिया இன்னைக்கு பார்க்க போறோம் வாசிப்போம் இதுல என்ன இருக்குன்னு பாப்போம் சரி இப்ப இந்த பக்கத்தை எடுத்து வச்சிருங்க இதுல பாருங்க வாசிப்போம் என்று தந்து படம் ஒன்று தரப்பட்டிருக்கு இதுல என்ன இருக்கு இதுல பாருங்க இது உங்களுக்கு தெரியும் பழங்கள் எல்லா பழங்களும் இதுல இருக்குது पढ़ पाकपो इपंवासी पापम मुदला वाला सरिया उच्चरी उपलब्ध तोड़ सर इीपी
திரும்ப பாஸ்ட் பாருங்க முதலாவது என்ன வாழைப்பழம் இதுல இந்த லயன்னா லானா சரியா எழுதணும் அதே மாதிரி அடுத்து அன்னாசி பழம் இங்க இன்ன நாவும் நாவ நாவும் ரெண்டு சொல்லி வரோம் மூன்றாவது தோடம் பழம் இங்க தோவன்னா ரெட்டகமும் தானாவும் அரவும் தோவன்னா போடுவி அடுத்து நாலாவது கொய்யா பழம் இங்க கோனா வருகுது இது தோவன்னா இது கோனா ஒற்றகம்பு காணா அரவு போடுவீங்க அடுத்தது ஐந்தாவது திராட்சை பழம் சாவன்னா போடணும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க கோப்பில எழுதி இருப்பீங்க அப்ப சொல்வளம் இல்லனா இடவெளி நிரப்பு பழங்களின் பெயர்களை எழுதுன்னு சொல்லி கேள்விகள் வரும்போது நீங்களாவே எழுதுனது சரியா இருக்கும் சரியா பழங்கள் உதாரணம் பார்த்துட்டோம் சரி இப்ப பழங்கள் பார்த்துட்டோம் இதுக்கு பிறகு ஒரு பயிற்சி இருக்கு பாருங்க பொருத்தமானதை இணைப்போம் இப்ப உங்களுக்கு பழங்கள் தெரியும் பழங்கள் எழுதி பார்த்திருக்கீங்க அதனால என்னென்ன பழம்னு தெரியும் இப்ப அதை இணைச்சு பாப்போம் சரி முதலாவது பாருங்க மாம்பழம் உங்களுக்கு தெரியும் இது மாம்பழம் அடுத்தது தோடம்பழம் தோடம்பழம் இங்க இருக்கு மூன்றாவது மாதுளம் பழம் இந்த பழம் நாங்க எழுதையில இத நீங்க முதல் பகுதியில் படிச்ச பழங்களோட சேர்த்து எழுதி பாருங்க மாதுளம் பழம் இதுதான் மாதுளம் பழம் இதுல பாருங்க இந்த லானா போடணும் இத கோப்பில எழுதுங்க மாதுளம் பழம் சரி அடுத்தது அன்னாசி பழம் இது நாங்க எழுதி பார்த்திருக்கோம் இங்க இருக்கு அன்னாசி பழம் அடுத்தது பலாப்பழம் இதுக்கும் நாங்க எழுதல இதையும் கோப்பில எழுதுங்க பாருங்க இதுல இந்த லாவன்னா போடணும் லானாவில் மூன்று இருக்குண்டு படிச்சிருக்கிறோம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லானா வருது பலாப்பழத்துக்கு இந்த லாவன்னா போடுவீங்க இதுதான் பலாப்பழம் இப்ப இதையும் அந்த பழங்களோட சேர்த்து எழுதி பாருங்க சரி இப்ப இதுல மாதுளம் பழமும் பலாப்பழமும் புதுசா சேர்த்திருக்கு இப்ப பழங்களை இணைச்சிட்டோம் எழுதியும் பார்த்துட்டோம் அதே மாதிரி அடுத்தது பாருங்க இங்க காய்கறிகள் தரப்பட்டிருக்கு பழங்களை போல காய்கறிகளும் இருக்கு நாங்க சமைத்து சாப்பிடுறது அப்ப இங்க பாருங்க காய்கறிகள்ல இவ்வளவு காய்கறிகள் தரப்பட்டிருக்கு இதையும் நாங்க எழுதி பார்ப்போம் முதல்ல வாசிப்போம் முதலாவது என்ன கத்தரிக்காய் அடுத்தது வெண்டிக்காய் மூன்றாவது வாழைக்காய் நான்காவது கோவா ஐந்தாவது பூஞ்சி ஆறாவது கரட் இப்ப நீங்க இத கோப்பில எழுதுங்க காய்கறிகள் முதலாவது பழங்கள் எழுதின மாதிரி இப்ப நீங்க காய்கறிகள் என்று போட்டுட்டு பழங்களுக்கு
அங்கால அடுத்த பக்கத்துல இதை எடுத்துங்க காய்கறிகள் என்று போட்டுட்டு இவ்வளவு காய்கறிகளையும் முதல்ல நீங்க உங்களோட புத்தகத்தை பார்த்து சரியா எழுதுங்க சரியா நீங்க அப்படி எழுதி பழகினாதான் உங்களுக்கு சரியான உச்சரிப்பு தெரியும் அதனால காய்கறிகள் என்று போட்டுட்டு எழுதுங்க உங்களோட புத்தகங்கள் இருக்கும் நீங்க அந்த புத்தகத்தை பார்த்து எழுதலாம் சரி இப்ப நீங்க எழுதி பார்த்திருப்பீங்க இப்ப பாருங்க இதுல காய்கறிகள் தந்திருக்கு என்னென்ன காய்கறிகள் வந்து இருக்கும் ஒரு தொடர்பு படுத்துற பயிற்சி இப்ப தொடர்பு படுத்தி பார்ப்போம் முதலாவது கத்தரிக்காய் கத்தரிக்காய் உங்களுக்கு தெரியும் நிறங்கள்லையும் படிச்சா ஊதா நிறத்துக்கு உதாரணமா கத்தரிக்காய் பழம் இங்க இருக்கு இதுதான் கத்தரிக்காய் அடுத்தது வெண்டிக்காய் இங்க பாருங்க இதுல வெண்டிக்காய்க்கு மூணு சொல்லி என்னென்ன வருது அதோட ஒற்றை கொம்பு வானாகும் இது என்ன எழுத்து வேணா வேணாவும் மூணு சொல்லி என்னென்னாவும் இங்க வெண்டிக்காய்க்கு நீங்க போடணும் வெண்டிக்காய் எப்படி இருக்கும் இதுதான் வெண்டிக்காய் சரி அடுத்து வாழைக்காய் பழங்கள்ல வாழைப்பழம் இருக்கும் அதே மாதிரி காய்கறிகள்லயும் வாழைக்காய் இருக்கும் வாழைக்காய் உங்களுக்கு தெரியும் இது வாழைக்காய் இந்த லைனா சரியா எழுதணும் அடுத்து கோவா இதுல ரெட்டை கொம்பும் காணாவும் அரவும் போடணும் இந்த எழுத்துக்கு என்ன பேர் கோவண்ணா கோவண்ணாவும் வாவண்ணாவும் கோவா கோவா எப்படி இருக்கும் இதுதான் கோவா அடுத்து பாருங்க போஞ்சி ரெட்டக்கமும் பாவனாவும் அரவும் இது என்ன எழுத்து இஞ்சன்னா போவண்ணாவும் இஞ்சன்னாவும் சீனாவும் போஞ்சி போஞ்சி எப்படி இருக்கும் இதுதான் போஞ்சி அடுத்தது கரட் உங்களுக்கு கரட் தெரிஞ்சிருக்கும் ஆரஞ்சு கலர் கரட் இது தமிழ்ல செம்மஞ்சள் நிறம் என்று சொல்லுவோம் இப்ப நாங்க சரியா விளக்கிட்டோம் அதே மாதிரி சரியா எழுதி பாருங்க அப்பதான் சரியா உச்சரித்து வாசிக்க முடியும் திரும்ப ஒரு தடவை இதை வாசிச்சீங்க கத்தரிக்காய் வெண்டிக்காய் வாழைக்காய் கோவா போஞ்சி கரட் பழங்களை போலவே இங்க காய்கறிகளும் படிச்சிட்டோம் இப்ப உங்களுக்கு காய்கறிகளும் எழுத தெரியும் சரி இப்ப இணைப்போம் அதுக்கு முதல் இந்த படங்கள பெயர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கணும் இப்ப ஒவ்வொன்றா இந்த படங்கள பெயரை சொல்லுங்க முதலாவது என்னது பந்து அடுத்தது என்ன படம் சேவல் அடுத்தது பட்டம் நான்காவது மேசை ஐந்தாவது பம்பரம் இப்ப படங்கள்ல பெயரை எழுத சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு சரியா எழுத தெரிஞ்சிருக்கணும்
இதுதான் இப்படி சரியா எழுதினா சரி. இதுல பாருங்க சே எண்ணா இருக்குது, மே எண்ணாலாம் இருக்குது. இது உங்களுக்கு சரியான முறையில உச்சரிச்சு எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்ப இங்க தந்த படத்துல பெயர்களை பார்த்துட்டோம். பந்து, சேவல், பட்டம், மேசை, பம்பரம். இப்ப எனி பானாவில வரக்கூடிய சொற்களுடைய படத்தை நினைப்போம். பானாவில என்ன வரும்? முதலாவது பந்து இருக்கு, அதனால பந்து இங்க பானாவில வரும். பந்து நினைப்போம். அடுத்தது ரெண்டாவது படம் சேவல். வந்து பாத்தினாங்க, சேவல் வந்து பானாவில ஆரம்பிக்குமா? இல்ல, அதனால சேவல் வராது. மூன்றாவது படம் பாருங்க பட்டம். பட்டம் பானாவில ஆரம்பிக்கும், அதனால பட்டத்தை இணைப்போம். நான்காவது என்ன படம்? மேசை. இங்க மேசை வந்து பானாவில ஆரம்பிக்காது, அதனால அது வராது. ஐந்தாவது படம் என்ன? பம்பரம். அவை பம்பரம் பானாவில ஆரம்பிக்கும், இங்க பம்பரத்தை இணைப்போம். இப்ப பாருங்க மூன்று படங்கள் பானாவில ஆரம்பிக்குது, பந்து, பட்டம், பம்பரம். நீங்க அத சரியா இணைச்சிட்டீங்க. அதுக்கு என்ன, இந்த படங்களின் பெயர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். அதோட அதுல அதை எப்படி எழுதுறன்ற சரியான முறையும் உங்களுக்கு எழுத தெரியணும். இப்ப ஒரு இணைக்குக செய்து பார்த்துட்டோம். இதுல இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கிறோம். இப்ப பாருங்க என்னென்ன பார்த்தோம்? பழங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பழங்கள பேர் நீங்க எழுதி இருப்பீங்க. நீங்க இனிமே பழங்கள் தந்தா அதோட பெயரை சரியா எழுதணும். அதே அதுக்குரிய கேள்விகள் வரும்போது, இடைவெளி நிரப்புகள் எல்லாம் வரும்போது நீங்க சரியா எழுதுவீங்க. இப்ப வாழைப்பழம், அன்னாசி பழம், தோடம் பழம், கொய்யா பழம், திராட்சை பழம், அதோட மாதுளம் பழம், பலாப்பழம், இவ்வளவு பழங்களும் வாசிச்சு பார்த்து எழுதியும் வச்சிருக்கிறீங்க. அடுத்ததா பார்த்தோம் காய்கறிகள். காய்கறிகளும் எழுதி இருக்கிறீங்க. என்னென்ன காய்கறிகள்? கத்தரிக்காய், வெண்டிக்காய், வாழைக்காய், கோவா, போஞ்சி, கரட். காய்கறிகளும் படிச்சிட்டீங்க. அதோட ஒரு இணைக்கிற பயிற்சி செய்தோம். பானாவில ஆரம்பிக்கிற சொற்கள், அதோட இங்க சேவல், மேசை என்று சே எண்ணாவும் மே எண்ணாவும் பார்த்திருக்கிறோம். இதே மாதிரி நிறைய சொற்களை நீங்க எழுதி பழகணும். இனி அடுத்த வகுப்புல இந்த பாடத்தை பார்ப்போம். ஐந்து பிராணிகளின் பெயரை கூறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்க இதை எழுதி பார்க்கலாம். சரி பிள்ளைகள், இன்னைக்கு வாசிப்பு புத்தகத்துல நாங்க நிறங்களும் ரெண்டு பாடல்களும் பார்த்தோம். இப்ப நிறங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியா சொல்லவும் இனங்காணவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கும். நிறங்கள் சம்பந்தமான பயிற்சிகள் வரும்போது நீங்க சரியா செய்வீங்க. அதே மாதிரி செயல்நூல் புத்தகத்துல நிறைய பார்த்திருக்கிறோம், நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். என்னென்ன பழங்கள் இனங்கண்டு எழுத பழகிட்டோம். அதே மாதிரி காய்கறிகளும் பார்த்திருக்கிறோம். இனி காய்கறிகளும் உங்களுக்கு இனங்காண தெரியும். அதோட சரியான முறையிலையும் எழுதி பழகி இருப்பீங்க. அதோட ஒரு இணைக்கிற பயிற்சியும் பார்த்தோம். அதுல வர சொற்களையும் நீங்க எழுதி பழகுங்க. திரும்ப திரும்ப நீங்க சரியா எழுதி பழகிக்க நீங்களாவே எழுத இதமா இருக்கும். இதன் தொடர்ச்சியை நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். நீங்க தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோட இணைந்திருங்கள். நன்றி.